நீங்கள் பிறக்கும்போது அந்த ஜாதகத்தில் சில கிரகனுடைய அமைப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அந்த பிறக்கும்போது நீங்கள் பிறக்கக்கூடிய அந்த பிராந்தியத்துக்கு நேர் எதிராக எந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அது எந்த சுழற்சியை மேற்கொண்டிருக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் செகண்ட் அந்த துல்லியமான அந்த வினாடி பொழுதில் அந்த கிரகம் உங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத அளந்து போடுறது அதே மாதிரி மற்ற கிரகங்கள் அதில் எல்லா கிரகமும் நம்ம அடைக்கிறது சாத்தியமில்லை எல்லா கிரகமும் நமக்கு தெரியவும் தெரியாது அவே இந்த ப்ரைமரி ஃபண்டமெண்டல் பேசிக் பிளான்ட்ஸ்னு சொல்கிறது ஒம்பது நவகிரகம்னு சொல்கிறோம் அந்த நவகிரகத்தை அமைக்கிறோம் அந்த நவகிரகத்துலேயும் வந்து ஏழு தான் வந்து சாலிடு அதாவது திடமான பொருட்கள் ரெண்டு வந்து ஃப்ளூயிடு அதாவது இந்த ஃப்ளெக்சிபிள் அதாவது வாயு கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் அதை வந்து பாம்புன்னு சொல்லுவோம் ட்ராகன் சென்று ட்ராகன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க ராகு கேத்துன்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேத்து அது வந்து அடிஷனலாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதையும் நவகிரத்தில் சேர்த்துருக்கோம் சில பேர் சொல்லுவாங்க இந்த நவகிரகங்களில் சந்திரன் வந்து கிரகமே இல்லை அது சேட்டலைட்டு தான் சொல்லுவாங்க அது சேட்டலைட்டாக இருந்தாலும் கிரகமாக இருந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன் நமக்கு என்ன இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முழு நிலவில் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து தெளிவாக சிந்திக்கிறோம் அழகாக புரிஞ்சிக்கிறோம் நன்னாக பார்க்குறோம் அமாவாசையில் வந்து கொஞ்சம் இருளாக இருக்குது அதனால் மைண்டை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது நிதானமாக சிந்திக்கிறோம் குறிப்பாக நோய்வாய்பட்டவர்களுக்கு அதிலையும் குறிப்பாக இந்த மன நோயாளிகளுக்கு அதனுடைய வீரியம் தீட்சின்யம் அதிகமாக கூடுறது இதெல்லாம் கூட சில பேர் ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று கண்கூடாக பார்க்குற விஷயம் என்னென்னா இந்த சமுதிரத்தில் அலைகள் வந்து வேறுபடுறது இது எல்லாரும் பார்க்குற விஷயம் யாரும் மறுக்கவே முடியாது இது அப்போ வந்து அந்த சந்திரனுக்கும் பூமிக்கும் பூமியில் இருக்கிற விஷயங்களுக்கும் அப்படிப்பட்ட பெரிய சமுதிரத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் மனிதனை வந்து பாதிக்காதுன்னு எப்படி நம்ம ஆர்யூ பண்ண முடியும் ஆகவே அதையும் கிரகமாக தான் சேர்த்துட்ருக்கோம் அது சில நாஸ்திகவாதிகள் ஜோதிடத்தை விரும்பாதவர்கள் இதை எதிர்க்கணும்னு சொல்கிறவங்க அது சேட்டலைட் சேட்டிலைட் சொல்லுவாங்க சேட்டிலைட்டு நீங்கள் பேர் கொடுங்க கிரகம் பேர் கொடுங்க அதனுடைய இன்ஃப்ளூன்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அது மாத்திருக்காரக்குன்னு சொல்கிறோம் காரக்குன்னு சொல்கிறோம் சித்தக்காரக்குன்னு சொல்கிறோம் காரக்குன்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சயின்ஸ் இருக்கும்போது அதை எதிர்க்கணும்னு ஒரு பிடிவாதத்தோடு எதிர்க்கணும் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த ஒன்பது கிரகங்களில் இந்த எட் ஏழு வந்து ஸ்டா சாலிட் கிரகம் ரெண்டு வந்து சாயா கிரகம் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இந்த திட கிரகங்கள் வந்து நமக்கு சாலிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த பேசிக் குணாசியங்கள் குவாலிட்டிஸ்லாம் கொடுக்குறது இந்த ஃப்ளக்சுவேட்டிங் அல்லது ரிவர்ஸ் மூமெண்ட் இருக்கிறது அலகிழா வக்கரமாக சுற்றக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த ராகுக்கேத்து இந்த கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறது வந்து மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன் சொல்கிறது ராகுக்கேத்து எப்படி நம்ம நடந்தால் நிழல் பின்னால் போகிறதோ அதே மாதிரி தான் இது ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் இதை நம்ம குறிப்பிடுறோம் மற்ற கிரகங்கள்லாம் திட கிரகங்கள்னு சொல்கிறோம் ஆனால் கிரகங்களோட இந்த வாயு கிரகங்களான ராகு அதிகமான வேல்யூ இருக்குது அதிகமான ஆற்றல் இருக்குது இப்போ ஒரு திடப்பொருளால் ஒரு செவத்து மேலே போய் ஓங்கி அடிச்சோம்மானால் அந்த செவரில் கிராக் விடலாம் அல்லது உடஞ்சி போகலாம் ஆனால் ஒரு வாயு அதாவது காற்று பலமான ஒரு காற்று அடித்தா ஒரு பெரிய பில்டிங்கே சாய்க்கிறதுக்கு அது சக்தி இருக்குது அப்போ வந்து எது பலம் முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு யானையை தூக்கிட்டு ஒரு லாரி போடுது அந்த லாரியை வந்து ஒரு டயர் தாங்கிறது அந்த டயருக்குள்ளது எது தாங்கிறதுனா ஒரு காற்று தான் தாங்கிறது அந்த காற்று இல்லைன்னா அந்த லாரி ஓடாது அந்த லாரி மேலே யானையை ஏற்ற முடியாது ஸோ ஒரு யானையை ஏற்றிட்டு ஒரு லாரியும் வலுவை தூக்கிட்டு அந்த டயர் வந்து தாங்கி செல்கிறதுன்னா அதுக்கு அந்த காற்று தான் உபயோகப்படுது அதுதான் வாயு அதுதான் வந்து ராவுக்கேத்து அப்படிப்பட்ட ஆற்றல் வலு மிகுந்தது அந்த ராவுக்கேத்து கிரகங்கள் அதனால தான் இப்போ நவீன காலத்தில் அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க முன்னால் குரு பயிற்சி பண்ணுவாங்க சரி பயிற்சி பண்ணுவாங்க இப்போ ராவுக்கேத்து பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த ராகுகேத்துவனுடைய மாற்றங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிறைய வளர்ச்சிகளையும் கொடுக்கறதுன்றது நிச்சயமாக நிரூபணமான ஒரு உண்மை இந்த கிரகங்களினுடைய அமைப்பில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கின்றது விதி விதிக்கப்பட்டது கிரகங்கள் வந்து இப்படி தான் விதிச்சு எடுத்து உன்னுடைய ஜாதகம் தான் உன்னுடைய கோச்சாரம் உன்னுடைய கிரகாச்சாரம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழாக இருந்தாக்கா நம்ம மதிக்க அவமானம் வி ஆர் அவர் அவரோன் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம புத்தியை நம்மளே அவமானப்படுத்திக்கிறோன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாது அந்த மதியை பயன்படுத்தணும் கடவுள் எந்த ஒரு விஷயத்தை படைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதுக்கு காரண காரியம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் அதுக்கு வந்து உள்ளே நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு பயன் இருக்கும் இந்த மதியை எது கொடுத்துருக்காருன்னா உனக்கு டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய அந்த விதின்னு சொல்லக்கூடியது எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ ஓஸ்டியாக இருந்தாலும் எவ்வளோ தாழ்வாக இருந்தாலும் அதை எப்படி நீ உனக்கு அனுசரணையாக மாற்றிக்க முடியுன்ற ஒரு தனி பவரை அவனுக்கு கொடுத்துருக்காரு இது மிக கருண்யமான ஒரு விஷயம் அது கடவுளுடைய கருணையினால் கிடைச்ச ஒரு விஷயம் அதை அதை நம்ம பயன்படுத்தினோம்னா இந்த விதியை வந்து மதியாவை வந்து வெல்றோமோ இல்லையோ நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறோம் அந்த விதியை வந்து மதியால் நம்ம சாதகமாக மாற்றிக்கிறதுனால கிடைக்கிற பலன் இருக்குது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வெற்றிகள் உங்களுடைய தோல்விகளை தவிர்க்கிற தன்மை இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் கதின்னு பேர் அந்த கதின்னு சொன்னால் நெட் ரிசல்ட் இந்த நெட் ப்ராஃபிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நெட் ப்ராஃபிட்னு காமிக்கிற மாதிரி நீங்கள் அந்த விதியை வந்து உங்கள் மதியை பயன்படுத்தி எப்படி அதில் பலனடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறது தான் இந்த நெட் ப்ராஃபிட்டு அல்லது பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நிலைமையில் இது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா எனக்கு இதுதான் விதி நான் இவ்வளோ தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் கொடுப்பனேன் என் ஜாதகம் இவ்வளோ தான் அப்படின்னு நொந்துக்கிறது வந்து நம்ம அறிவுக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருக்கும் அது தேவையில்லை கொஞ்சம் அலசி ஆளாயிருந்து பார்த்தோம்னா யார் ஜாதமும் மட்டம் கிடையாது யார் ஜாதமும் ஒசி கிடையாது உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக எதுவுமே குறவு இல்லாத வாழ்ந்தவர்னு யாரும் கிடையாது உலகத்தில் ரொம்ப துக்கமாக எதுவுமே இல்லாமல் அடிப்படையே இல்லாமல் அழிஞ்சு போனவர்னு யாரும் கிடையாது இதெல்லாம் இன்பிட்வீன் அது நடுவில் வருது இதில் முக்கால்வாசி விஷயம் வந்து மனிதன் தன்னைத்தானே வந்து நொந்துக்கிறதும் தன்னைத்தானே சரியாக புரிஞ்சுக்காதுன்னா அவனுடைய பேரிழப்புகளுக்கும் வருத்தங்களுக்கும் துக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணமாக இருக்குது அவ அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு நம்முடைய மதிய நம்ம நிச்சயமாக பயன்படுத்தணும் இதெல்லாம் மீறி சில விஷயங்கள் நமக்கு புரியாத இருக்கும் நம்ம மூளைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் இப்போ நிறைய நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம நிர்வாகம் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பம் நடத்துகிறோம் வரவு செலவு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் சில விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்கும் தெளிவு இல்லாமல் இருக்கும் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும் அதுக்கு நம்ம பெற்றோர்களையோ உற்றோர்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ அட அணுகி நம்ம அபிப்பிராயம் கேட்குறோம் தவறே கிடையாது இதை எப்போவுமே அபிப்பிராயம் கேட்டுகிட்டு இருந்தாலும் வாழ்க்கை நம்ம முன்னேற முடியாது அபிப்பிராயமே கேட்கலைன்னாலும் முன்னேற முடியாது இதை சப்கா சுன்னா மன்கா கர்னான்னு இந்தியில் சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ எல்லா சொல்கிறதையும் கேளு ஆனால் நீ டிசைட் பண்ணு உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கு வந்து அறிவுபூர்வமான வாழ்க்கை நிலை இருக்கும் நமக்கு அறிவுபூர்வமாக இருந்தால் தான் ஆன்மீகபூர்வமாகவும் இருக்கும் அதனால் இந்த மூட நம்பிக்கையாக ஒரு கவலை உணர்வோடு ஒரு தோல்வி மனப்பான்மையோட ஒரு டிஃபிட்டன்மெண்டாலிட்டியோட ஜோசியும் கேட்காதிங்க அது உங்களுக்கு பயன்படாது அதெல்லாம் மாற்றி அமைச்சா ஜோதி ரொம்ப ஹெல்த்தி க்ரோத்தாக ஃப்யூச்சரில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கும் பல நன்மைகளை செய்யும் இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நன்றி